மனைவி ஆசைப்பட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக வாழ்நாள் பூரா கஷ்டப்பட்டு ஒருத்தர் ராதாகிருஷ்ணர் கோவில கட்டியிருக்காரு. தன்னோட வைஃப் இப்ப உயிரோடு இல்லை அப்படின்னாலும் எப்படி அவங்க மேல இவரால இவ்வளோ அன்பு செலுத்த முடியும் அப்படின்றது நிறைய பேருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். மத்திய பிரதேசம் சத்தர்பூர்ல ஓய்வு பெற்ற ஆசிரியர் தன்னோட மனைவிக்காக ஒரு பிரம்மாண்டமான ராதாகிருஷ்ணர் கோவில கட்டுறதுக்காகவே வாழ்நாள் முழுவதும் அவர் சேர்த்து வச்ச காசு எல்லாத்தையுமே போட்டு கோவில கட்டியிருக்காரு. இந்த கோவில் கட்டினது மூலியமா வரலாற்றுல இவரோட பேரை பதியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவரோட மனைவி இறந்த நாள்ல அவங்களோட வாழ்நாள் ஆசையை நிறைவேற்றி சத்தர்பூர்ல கோவில் கட்ட தீர்மானம் எடுத்திருக்காரு பேபி சன்சூரியா அப்படின்ற இந்த கணவர். பளிங்கு அப்படின்ற ஸ்பெஷலான அந்த கற்களால முஸ்லிம் சிற்ப கலைஞர்களை வச்சு இந்த சிற்பங்கள் எல்லாம் செதுக்கி இருக்காரு. மனைவி இருக்கும் போது ஆசைப்பட்டுட்டாங்க, அதனால சும்மா ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு நார்மலான தாட்ஸ் இல்லாம மனைவியோட ஆசைக்காகவே கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு கிட்டத்தட்ட 6-7 வருஷம் போராட்டங்களுக்கு அப்புறமா இந்த கோவில அவர் கட்டியிருக்காரு. ராஜஸ்தானை சேர்ந்த பல முஸ்லிம் கலைஞர்கள் இந்த கோவில கட்டுறதுக்காகவே 3 வருஷம் வேர்வை செஞ்சு ரொம்ப பெர்ஃபெக்டா இந்த கோவில உருவமைச்சிருக்காங்க. இந்த கோவில் தொடர்பா அவர் பேட்டியில என்ன சொல்லிருக்காருன்னா, 2016 நவம்பர்ல என்னோட வைஃப் இறந்ததுக்கு அப்புறமா கோவில கட்டிய தீர்வு அப்படின்னு தீர்மானம் எடுத்தேன். இறுதியா 1.50 கோடி ரூபாய் செலவுல கோவில கட்ட எனக்கு மொத்தம் 6 வருஷம் 7 நாள் ஆயிருக்கு. ராதாகிருஷ்ணர் சின்னம் பல நூற்றாண்டுகளா மக்கள் நினைவுல வச்சிருக்க கூடிய ஒரு அன்பாவே திகழுது. அது மட்டும் இல்லாம ராதாகிருஷ்ணா கூட சேர்த்து ராதாவோட ஃப்ரெண்ட்ஸான லலிதா மற்றும் விசாகா ஆகியோரோட சிற்பங்களும் இங்க பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சான்சோரியா சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த கோவில May 29 சமுதாயத்திற்கு அர்ப்பணிச்சதாகவும் சொல்லிருக்காரு. அதே நேரத்துல ஒரு மனுஷனோட வாழ்க்கையில திருமணத்திற்கு அப்புறமா வரக்கூடிய காதல் தான் ரொம்பவே புனிதமானதுன்னும், எந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காகவும் குட்டி குட்டி பிரச்சனைகளுக்காகவும் காதல விட்டு கொடுத்துட கூடாதுன்னு நான் இந்த காலத்து இளைஞர்களுக்கு சொல்றேன்ட்டு சான்சோரியா சொல்லிருக்காரு. தன்னோட இறந்து போன மனைவியோட ஆசையை நிறைவேற்றியதை தாண்டி இவர் தன்னோட மனைவி மேல வச்சிருக்க அளவற்ற அன்புதான் மக்களை இப்ப நெகிழ வைக்குது அப்படின்னு சொல்லலாம்.